பூந்தமல்லியில் ரூபாய் 10 கோடி மதிப்புள்ள நகராட்சி நிலம் மீட்பு. பூந்தமல்லி நகராட்சிக்கு சொந்தமான 10 கோடி மதிப்புள்ள நிலம் நீதிமன்ற உத்தரவின்படி மீட்கப்பட்டுள்ளது. பூந்தமல்லி நகராட்சிக்குட்பட்ட ருக்குமணி நகர் 2வது குறுக்கு தெருவில் நகராட்சிக்கு சொந்தமான 14,400 சதுரடி காலியிடம் உள்ளது. இந்த நிலத்தை தனியார் ஆக்கிரமித்து பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்தனர். இது தொடர்பான வழக்கு பூந்தமல்லி மாவட்ட முதன்மை முன்சிப் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த நிலையில் வழக்கினை விசாரித்த நீதிமன்றம் அந்த நிலம் ஆவணங்களின் அடிப்படையில் பூந்தமல்லி நகராட்சிக்கு சொந்தமானது என்று உத்தரவிட்டது. மீட்கப்பட்ட நிலத்தின் மதிப்பு சுமார் 10 கோடி என்று கூறப்படுகின்றது. இதையடுத்து பூந்தமல்லி நகரமன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர், துணைத்தலைவர் ஸ்ரீதர், நகராட்சி ஆணையர் மகேஸ்வரி மற்றும் நகராட்சி அதிகாரிகள் மீட்கப்பட்டு நிலத்தை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் அந்த நிலத்தை சுத்தப்படுத்தி சுற்றிலும் சுற்றுவர் அமைந்து பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கடந்த 2 நாட்களாக அந்த இடத்தை சுத்தப்படுத்தும் பணி நடந்து வருகின்றது.